இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46 முதல் 50 முடிய. இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உமோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருகவையானது கார்மெல் மலை புனித கன்னி மரியாளினுடைய விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. கார்மெல் என்று சொன்னால் எபிரேய மொழியிலே தோட்டம் என்பது பொருள். இந்த தோட்டத்தில்தான், இந்த மலையில்தான் எலியா எனும் வல்லமையான பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் தங்கி நெடு நாட்களாக ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் தனிமையிலே இயற்கையோடு ஒன்றித்து இப்படியாய் ஜெபிக்க, மணிக்கணக்கில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். அவரும் பல நேரங்களில் இவ்விழயத்தில் வாசிக்கிறோம், தனிமையிலே இயற்கையான ஒரு இடத்திற்கு சென்று, குறிப்பாக மலையில் ஏறி சென்று இரவு முழுவதும் ஜெபிப்பவராய் இருந்திருக்கின்றார். இன்று நம்முடைய ஜெபம் என்பது சாப்பிடுகின்ற பொழுது, காலை எழுந்தவுடன், அல்லது இரவு தூங்குவதற்கு முன்பு என்று ஏதாவது ஒரு குறுகிய நேரம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் மணிக்கணக்கில் ஜெபிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவைப் போல, இறை வாக்கினர்களைப் போல நாமும் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய வல்லமை நமக்கு கடந்து வரும், கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கும். என்னுடைய இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய ஜெப நேரத்தை நான் அதிகரிக்க முடியுமா? 5 நிமிடம், 10 நிமிடம், அரை மணி நேரம் என்று ஜெபிக்கக்கூடிய நான் அதை 1 மணி நேரமாக மாற்றிக்கொள்ள முடியுமா? ஜெபம் மட்டுமே நமக்கு அதிகமான வல்லமையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுத்தரும். அன்பிற்குரியவர்களே, இந்த கார்மெல் மலையிலேதான் கார்மெல் சபை துறவிகள் சிலுவை போர் நடந்த காலத்திலே பாதுகாப்பாய் இருப்பதற்காக வந்து தங்கி இருக்கின்றார்கள். அந்த துறவிகள் இங்கே தஞ்சம் புகுந்த காலத்தில் அன்னை மரியாளுக்கு என்று ஒரு சிற்றாலயம் எழுப்பியிருக்கின்றார்கள். அன்னை மரியாளோடு இணைந்து அந்த ஆலயத்தில் ஜெபித்திருக்கின்றார்கள். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த கார்மெல் துறவர சபை தலைவரான புனித சைமன் ஸ்டாக் என்பவருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததாகவும், அந்த காட்சியின் பொழுது உத்தரியம் அணிந்து ஜெபிக்கும் பழக்கத்தை அன்னை மரியாள் வெளிப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த உத்தரியம் அணியக்கூடியவர்கள் விண்ணகத்திற்கு தவறாமல் செல்லுவார்கள் என்பது அன்னை மரியாள் வெளிப்படுத்தியதாகவும் நம்பப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் இன்று திருச்சபையிலே நாம் உத்தரியம் அணிந்து ஒரு பக்தி முயற்சியிலே அன்னை மரியாளோடு இணைந்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். விண்ணகத்திற்கு தவறாமல் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அழைத்து செல்லப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே உத்தரியம் அணியும் பழக்கத்தை இன்று வரை நாம் கடைபிடித்து வருகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பக்தி முயற்சிகளை எல்லாம் எதற்காக? விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. அந்த விண்ணகத்திற்குரிய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். மண்ணகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் அனைவருமே
தெய்வத்தின் பிள்ளைகள், விண்ணகத்தின் பிள்ளைகள், அந்த விண்ணகத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் மட்டுமே அந்த விண்ணகத்திற்கு செல்ல முடியும். தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். அன்னை மரியாள் அந்த வானக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி ஆண்டவருடைய தாயாகும் பேற்றினை பெற்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அர்ப்பணித்தார். இதோ இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோமே, யார் என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும், விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவரே என்று சொல்லி அன்னை மரியாளுடைய அந்த விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கூற்றை ஆண்டவர் இயேசு இன்னும் வலுப்படுத்துகிறார். ஊர் முழுவதும் சொல்லுகிறார்கள், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான், இவன் மதிமயங்கி பேசுகிறான், குடித்து விட்டு பேசுகிறான் என்றெல்லாம். அன்னை மரியாள் ஒரு தாய் உள்ளம் படைத்தவளுக்கு ஒரு வலி வருகிறது, ஒரு வேதனை வருகிறது. என் மகன் இவ்வளவு செய்தும் இப்படியெல்லாம் சொல்கிறார் என்று சொல்லி அந்த இயேசுவை பார்ப்பதற்காக வருகிறார். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் மீண்டுமா இயேசு கிறிஸ்து நினைவூட்டுகின்றார், விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இதே போன்று 12 வயதான பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் போன சூழ்நிலையில அன்னை மரியாளும் சூசையப்பரும் அவரை தேடி வருகின்ற பொழுது இதைத்தான் ஆண்டவர் இயேசு குழந்தையாய் இருக்கின்ற பொழுதே சொன்னார், நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகத்தில் வந்தார். எனவே தந்தையினுடைய திருவுளம் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்பதில் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாயிருந்தார். அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று உமை நீ ஒப்பு கொடுத்திருக்கிறீரே, நீரும் தந்தையினுடைய திருவுளத்தை என்னை போல நிறைவேற்றுவதற்காகவே உமை அர்ப்பணித்திருக்கிறீரே, மறந்து போய்விட்டீரா என்று சொல்லி மறைமுகமாக இன்றைய நற்செய்தியின் வழியாக அன்னை மரியாளுக்கு நினைவுபடுத்துகிறார் நம் ஆண்டவர் இயேசு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி விண்ணக வாழ்விற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். இந்த மண்ணுலக வாழ்க்கையில கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் இறை வார்த்தையின் அடிப்படையில அதிகமாய் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுவோம். விண்ணகத்தை நமதாக்குவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொன்ன ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்ப மனிதர்களாகிய எங்களை உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதன் வழியாக உம்முடைய உறவில் இணைக்கப்படுகிறோம் என்பதை நினைத்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாயாகவும் சகோதர சகோதரிகளாகவும் ஆண்டவரை அன்போடு ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் எங்களுடைய திருவுளம் அல்ல, உம்முடைய திருவுளம் நிறைவேற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்னை மரியாளை எங்களுக்கு பரிந்து பேசுபவராகவும் எங்களுடைய தாயாகவும் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில நாங்கள் அதிகம் அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் உம்மிடத்தில ஜெபத்தோடு இணைந்திருக்கும்படியாய் எங்களுடைய நம்பிக்கையை அதிகரிப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த மண்ணுலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, விண்ணக வாழ்வே எங்களுடைய உயர்ந்த லட்சியம், அதற்காகவே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்ற மேலான நம்பிக்கையை எங்கள் மேல் இந்த நாளிலே அதிகரிக்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த மண் உலகத்திலே நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே
நீர்தாமே ஒரு வார்த்தை சொல்லி குணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் நினைத்தால் இன்றே இப்பொழுதே ஒவ்வொரு நோயாளிக்கும் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில ஆசீர்வாதத்தை பொழிவீராக. ஒவ்வொரு நோயாளியும் முக மலர்ச்சியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் நீர் சுகப்படுத்துவீராக. குடும்பங்களிலே கடன் பிரச்சனைகளோடு வேலையை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த குடும்பங்களை உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் நீர் தரக்கூடிய அந்த சமாதானமும் மகிழ்ச்சியும் என்னாலும் நிலைத்திருக்கும்படியாய், ஒற்றுமையோடு உம்முடைய பிள்ளைகள் இணைந்து வாழும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீர் அறிவீர். எங்களுடைய கண்ணீரை நீர் துடைத்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு நீரே எங்களை கரம் பிடித்து அன்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்தது போல எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியது போல எங்களை வழிநடத்த வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய அதே உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.